சார் ஜூலியம் அங்க இல்ல எங்கடா போயிட்டா எஸ்டேட் போயிட்டாங்க இந்த விபத்து நடக்காம இருந்திருந்தா உன்னை சுட்டு கொன்னிருப்பேன் உன்னை கொல்ல வந்த என்ன ஏன் காப்பாத்தின அது தமிழ் பெண்ணுக்கே உரிய தனித்தன்மை என் கண் முன்னால ஒருத்தர் உயிரோட சாகிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல அதான் உங்களை காப்பாத்தின என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிருக்கு மேலான தன்மானத்தை எழுந்து என் கண் முன்னால பிறந்தமேனியா நின்னியே அந்த தியாகம் என்னை மெய்சிலிருக்க வச்சிருச்சு எந்த தன்மானம் உள்ள பெண்ணும் தன்னை பிறந்தமேனியா பாக்குற உரிமையை கணவனை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டா ஜூலி உன் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை நீ சம்மதிச்சா உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிறேன் அப்புறம் இந்த சம்பவம் நமக்குள்ள நடந்த ரகசியமா போயிடும் என்ன சொல்ற ஜூலி நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இந்த முடிவுக்கு வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீ யாரா இருந்தாலும் உன்னை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படியா இப்ப சொல்லுங்க
நீங்க என்ன ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? என்ன மௌனம் ஆயிட்டீங்க? எனக்கு தெரியும் நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்கன்னு. என்ன அண்ணம்மா அப்படி பாக்குறேன்? இந்த புனிதமான மஞ்சக்காய்த்துக்காக நான் நடத்தின மான போராட்டத்தை நினைச்சு பாக்குறேன். வெற்றி உனக்குத்தான்.